திருவண்ணாமலையில் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் ஸ்டாலின் பேசினார். அப்போது தமிழகத்தில் மத உணர்வை தூண்டுவோருக்கு இடமில்லை எனவும் அரசியல் வேறு ஆன்மீகம் வேறு என்பதை தமிழக மக்கள் தெரிந்து கொண்டவர்கள் எனவும் தெரிவித்தார். மேலும் எந்த மத நம்பிக்கைக்கும் திமுக இடையூறாக இருப்பது இல்லை எனவும் தமிழகத்தில் ஆன்மீக பணிகளை செய்வதற்காக காத்திருக்கிறோம் எனவும் ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் திருவண்ணாமலையில் கோவில் குடமுழுக்கு விழாக்களுக்கு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் எனவும் ஸ்டாலின் தெரிவித்தார். தேர்தல் அறிக்கையில் இந்து சமய அறநிலையத்துறைக்காக பல்வேறு வாக்குறுதிகளை மிக சிறப்பான வகையில் எல்லோரும் போற்ற பாராட்டத்தக்க வகையில் வாக்குறுதிகளை வழங்கியிருக்கிறோம். ஆலயங்கள் குடமுழுக்குக்கு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். கோவில்கள் மற்றும் அறநிலையங்கள் பாதுகாப்பு பணிக்கு 25,000 திருக்கோவில் பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். முக்கிய மலைக்கோவில்களில் கேபிள் கார் வசதி செய்து தரப்படும். அனைத்து கோவில் தெப்பக்குளங்களும் தூர்வாரப்பட்டு நிரப்பப்படும். தமிழக கோவில்களின் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்படும். கோவில்களில் தமிழில் அர்ச்சனை செய்வது அந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும்.